ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சில மாதங்களுக்கு முன்பு கொன்றால் பாவம் படம் எளிமையாக எடுக்கப்பட்டு நல்ல பெயர் பெற்றது. அதை இயக்கிய தயாள் பத்மநாபன் மிக குறுகிய கால இடைவெளியில் எடுத்திருக்கும் படம்தான் மாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷன். இரண்டுமே ஓடிடி தளத்துக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான். 18 நாளில் ஷூட்டிங் முடித்து விட்டதாக சொல்லியிருந்தார் டைரக்டர். இது ஒரு கிரைம் டிடெக்டிவ் த்ரில்லர். இதில் ஆரவ், வரலட்சுமி சரத்குமார், சந்தோஷ் பிரதாப், விவேக் ராஜகோபால், யாசர், பார்கவ் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருக்கிறார்கள். வழக்கம்போல சீன் பை சீன் கதை சொல்லும் ஸ்லோவான ஓடிடி படம்தான் இது. ஒரு குற்றத்தை நிகழ்த்திவிட்டு அதை செய்தவன் பிடிபட்டானா பழிவாங்கப்பட்டானா என்பதை ஆற அமர சொல்கிற கதை. கதையில் சின்ன சின்ன திருப்பங்கள் இருக்கிறது. சஸ்பென்ஸுடன் செல்கிறது படம். ஆரம்பத்தில் போலீஸ் எஸ்ஐ வரலட்சுமி, மகத், சந்தோஷ் பிரதாப், விவேக் ராஜகோபால், யாசர் இவர்களை யாரோ மாதிரி அறிமுகப்படுத்திவிட்டு பிறகு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை புத்திசாலித்தனமாக திரைக்கதை அமைத்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர். முதல் பாதி சின்ன சின்ன குழப்பங்களுடனும் பிற்பாதி விறுவிறுவென்றும் போகிறது படம். இருந்தாலும் கொன்றால் பாவம் படத்தில் இருந்த ஒரே பகீர் காட்சி இதில் இல்லை. கொன்றால் பாவம் படத்தில் படம் முழுக்க வரலட்சுமியின் கேரக்டர் டாமினேஷனாக இருந்தது. ஆனால் இதில் அவர் கேரக்டர் அடக்கப்பட்டு விட்டது. பரவலாக எல்லோரும் தங்கள் பணியை செய்தாலும் ஆற வந்தவுடனே ஒருவித விறுவிறுப்பு சுறுசுறுப்பு தொற்றுக்கொள்கிறது. இரண்டாம் பாதியில் ஏசி கேரக்டருக்கு ஏற்ற மெரிட்டோடு வருகிறார் ஆரவ். படத்தின் ஆரம்பத்தில் மகத் காணாமல் போகிறார். திருநகர் காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக இருக்கும் வரலட்சுமி சரத்குமார் மகத் காணாமல் போன மாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு வருகிறார். துப்பு துளக்க வருகிறார் அங்கு. ஆனால் அவரையே கண்காணிக்கும் ஹையர் ஆஃபீஸர் ஆரவ் அவர்களுக்கு நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரா என்பது மீதி கதை. பல்லாவரம் நாகா என்ற கேரக்டரில் தாதாவாக சிறப்பாக நடித்திருக்கிறார் டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா. இன்ஸ்பெக்டர் அமித் பார்கவோடு சேர்ந்து கொண்டு அவர் செய்யும் அட்டகாசங்கள் அடக்கப்பட்டதா வளர்ந்ததா என்பது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்றாலே சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகும். இதிலும் அங்கங்கே இருக்கிறது. ரசிகர்கள் மனதையும் ஈரப்படுத்தும் அந்த சென்டிமெண்ட் அளவானதுதான். மாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் அதிகம் எதிர்பார்த்திருந்தால் அது நமது தப்பு. நன்றி, வணக்கம்.